ஆதியும் நீயே அந்தமும் நீயே அழகும் அறிவும் ஆனவன் நீயே. சித்தர்களின் பாதையை பின்பற்றுவோருக்கு முருகக் கடவுளே முன்னோடி தெய்வம். அவர் பள்ளி கொண்டுள்ள ஓரிடம் சித்தர் ஒருவர் வாழ்ந்து சமாதியான இடமாக இருப்பின் அது இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பகுதிதான் இருங்குன்றம் பள்ளி. சென்னையை அடுத்த செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள ஒரு சிறு கிராமம் இருங்குன்றம் பள்ளி. இங்குள்ள மலைக்குன்றின் மீது அமைந்திருக்கிறது பாலமுருகன் ஆலயம். சக்தியின் மைந்தனே, சித்தர்களின் தலைவனே, சகல சித்தருளும் கந்த பெருமானே. இந்த பகுதிக்கு 2001 வாக்கில் வந்தவர்தான் பிரம்ம ஜோதி சித்தர். இவரால் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இத்திருக்கோயில். 2001 வந்து அமர்ந்தார். அமர்ந்து ஒரு சிறிய பழமை வாய்ந்த ஓலக்கொட்டா, இந்த ஓலக்கொட்டாவை தான் அமர்ந்து தியான வழிபாட்டு முறை. இந்த தியான வழிபாட்டு முறையில் முருகனுடைய ஆசி பெற்று இந்த நிலைக்கு எடுத்து வந்தார். பிரம்ம ஜோதி சித்தர் இங்கு வருவதற்கு முன் இம்மலையில் பல சித்தர்கள் வாசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதே பகுதிக்கு வந்ததாகவும், 7 தலைமுறையாக இப்போது இங்கு வந்திருப்பதாகவும் தனது பிரசன்னத்தில் கூறியிருக்கிறார். 700 வருடம், 7வது தலைமுறை. இந்த 7வது தலைமுறையா பிறந்து இங்க மகான்களோடு மகானா, சித்தர்களோடு சித்தரா, யோகிகளோடு யோகியா ஐயா கூட இருந்து ஆலயத்தை நிறுவிருக்கிறார். 700 வருஷத்துக்கு முன்னாடி 7வது தலைமுறையாக பிறந்து வந்திருக்கிறீங்களே, எப்படி ஐயான்னு அடியார்களும் கேட்டாங்க. அதற்கு ஐயா விளக்கம் கொடுத்தார். 700 வருஷத்துக்கு முன்னாடி வடப்பாதி மலை, இந்த வடப்பாதி மலையில் இந்த அடியே ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து விட்டவரை பெற்றவரை முருகன் இந்த இடத்துல எனக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. அதனால் முருகன் அழிச்சாரு, இந்த அறியை வந்தேன் அப்படின்ற ஒரு நிலையோட இந்த இரு அருகுண்ட மலையில் வந்து அமர்ந்தார். மனக்குறைகளோடு இந்த மகானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு விபூதியை அருள் பிரசாதமாக வழங்கி அவர்களுக்கு ஆசி வழங்கி இருக்கிறார். ஒரு மாதிரியாக வருவோம் நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போசலாம், நல்லபடியாக போகணும். ஒரு ஜுரம் அடித்தாலும் எதோ அடித்தாலும் உடம்பு பிடிச்சிருந்தான் வருவாங்க. இங்கேருந்து போகிறதில்ல உடம்பு நல்லா நாங்களாக தண்ணி நடந்து போகணுங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டு போனாலும் இந்த இடத்துல வந்து தொண்டு செஞ்சால் போதுமா அவங்களுக்கு அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு ஒன்றுமே யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அது நினைக்கவே இல்லை. அதை நினச்சி இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த முருகன் எனக்கு கைவிடலை, நல்லபடியாக வச்சுருக்கிறாரு. இங்கு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லாலான வேல் முருகனுக்கு முன்பாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலை என்ன காரணம் கேட்டதுக்கான அந்த பொக்கிஷம் வேல், கருங்கல்லால் செய்யப்பட்ட வேல், அதுதான் ஆதாரம் அப்படின்னு ஐயா சொன்னார். ஐயா அந்த தியான நிலையில் அந்த வேலை கண்டெடுத்து இந்த அரியாதை வச்சிருக்கிறான்னு சொன்ன பின்னாடி அந்த வேலை எடுத்து வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. அப்போது பிரம்மஜோதி ஐயா வந்து அமர்ந்த பின்பு அந்த வேல் வந்தது. அதனால் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு அடியாரங்க நிறைய பேர் போயிருக்கீங்க. அந்த ஆலயத்தில் முதல்ல மயில் வாகனம், அடுத்தது வேல் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆலயத்தில், பால முருகனுடைய ஆலயத்தில், இந்த இரு அருகுந்த மலையில் முதல்ல வேல் தான், அடுத்தது மயிலாகும். இங்கு தங்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் வெள்ளத்தை அள்ளி வழங்கிய பிரம்ம ஜோதி சித்தர் சில வருடங்களுக்கு முன்பு சமாதியானார். அவரது சமாதியும் அருகிலேயே உள்ளது.
பிரம்மஜோதி சுவாமிகளின் நான்காம் ஆண்டு குரு பூஜை அண்மையில் நடைபெற்றது. அதில் யாகங்கள் மற்றும் பூஜை வழிபாடுகள் நடந்தேறின. இதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். இன்று சமாதி நிலையில் இருக்கும் பிரம்மஜோதி சித்தரையும் பால முருகனையும் வேண்டி வரும் பக்தர்கள் ஏராளமான நன்மைகளை தங்கள் வாழ்வில் அடைகின்றனர். இன்னைக்கு இந்த இருங்குன்றம் பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த குன்று ஆன்மீக குன்றாக உருப்பெற்று சிறப்பாக இருக்கிறது. மேலும் எங்கள் குருவை நீங்கள் ஒரு முறை வந்து தரிசித்து போகும்போது நம்ம என்ன நினச்சி இங்கே வரணுமோ அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுது. அதை நான் சாட்சாத் உணர்ந்திருக்கேன். அதுபோல தான் ஒரு மாங்கல்யதாரம் நடக்கணும்னு நினச்சிட்டு வரோம். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆண்டிலேயே மாங்கல்யதாரம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் அப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம குருவை தரிசனம் பண்ணுற வரோம். இந்த குருவர்களோடு பாலமுருகனையும் நம்ம சேவிச்சுட்டு போகும்போது அந்த சந்தான விருத்தியும் நமக்கு கிடைக்கிது. அதுபோல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மன கஷ்டத்தோடு வரும் இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே வரும் சௌரியமாக இருக்குது. இதனுடைய சூழ்நிலை இது சுற்று வட்டாரங்கள் எல்லாமே இயற்கையே அழகாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. அதனால தான் இந்த குன்று இருங்குன்றம் பள்ளி என்று இருக்கக்கூடிய இந்த குன்று இன்று ஆன்மீக குன்றாக மாறியிருக்கிறது. உலக பற்றுகளை துறந்து வாழ்வதே உண்மையான சித்தம். அவ்வாறு சித்த நிலையை அடைந்தவர்களின் அருள்தான் இவ்வுலகத்தில் பற்று கொண்டிருக்கும் குடியானவர்களின் வாழ்வை வளப்படுத்துகிறது. அந்த வகையில் தங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் மேன்மைக்காகவும் சித்தர்களை நாடி வருவோர் முதலில் தாங்கள் வேண்டியதை பெறுகின்றனர். பின் படிப்படியாக தங்களுக்குள்ளும் மாறுதல்களை உணர்ந்து உலக பற்றுகளை துறக்கும் சித்த நிலையை அடைகின்றனர். இந்த பரநிலையை அடைவதற்கு சித்தர்களின் இருப்பிடங்களை தேடிச் சென்று தரிசிப்போம், உண்மையான ஆன்மீகத்தை உணர்வோம். ஆன்மீகன்றது அடுத்தவங்களை எட்டி பார்க்கறது இல்ல, தன்னைத்தானே உணர்றது. பண்ணு செயலிடவுன்லோட் செய்யுங்கள். பிறவி பயனடையுங்கள். சித்தர்கள் கற்றுத்தந்த மருத்துவ முறைகள், அவர்கள் அருளி சென்ற ஞானத்தின் சூட்சுமங்கள், சித்தர்களின் ஜீவ சமாதிகள் பற்றிய அரிய பல தகவல்களை அறிந்து கொள்ள பிரணவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.